ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி லில் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜ்மா கறி. ராஜ்மா வச்சு ஒரு சூப்பரான கறி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு ராஜ்மா எடுத்துக்கோங்க, அதாவது ஒரு கப் அளவுக்கு. இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ராஜ்மாவை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துருக்கோம். ஒரு நாள் நைட்டு இல்லைனாலும் நீங்கள் குறைஞ்சபட்சம் 6-8 மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஊறியிருக்குன்னு. ஸோ இதை வந்து இந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்மா தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரெண்டு விதமான ராஜ்மா வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு எந்த ராஜ்மா வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த ராஜ்மாவை இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் நம்ம ஊற வச்சு வச்சுருந்த ராஜ்மாவை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2-3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ராஜ்மா வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை ப்ரெஷர் குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 4-5 விசில் விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 விசில் விட்டுருச்சு. இப்போ விசில் வந்து நல்லா அடங்குற வரைக்கும், நேச்சுரலாக அடங்குற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. நல்லா அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் ராஜ்மா எந்த அளவுக்கு வெந்திருக்கு. நமக்கு வந்து ராஜ்மா இந்த அளவுக்கு வேகணும். ஏன்னா நம்ம இந்த ராஜ்மா ரெசிப்பியில் எந்த ஒரு க்ரீமோ தயிரோ சேர்க்க போகிறதில்ல. அதனால் ராஜ்மாவை இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது உரமாக இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் ஏதாவது ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு பிரியாணி இலையை சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீலவாக்கில் வெட்டி அதை இதில் சேர்த்துக்கோங்க. இதை 1 நிமிஷம் போல் நல்லா வணக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி அதை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வணங்குற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிருச்சு. அடுத்து இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளியை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3-4 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து திரும்பவும் நல்லா கொதிக்க விடுங்க. அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது 4ஐயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை 1 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ மசாலா எல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ராஜ்மாலையும் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதனால் மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருந்த ராஜ்மாவும் சேர்த்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ராஜ்மாவை சேர்த்ததுக்கப்புறம் திரும்ப இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு 3-4 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷம் நல்லா குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ராஜ்மாவை வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் தண்ணி கூட ஒரு 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியோட அளவு எப்படின்னா நமக்கு ராஜ்மா கறி வந்து திக்காக வேணும்னா கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் லிக்விட் மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 கப்பு தண்ணியை தாராளமாக சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 6-8 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா 8 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ராஜ்மா பாருங்கள் மசாலாவோட சேர்ந்து நல்லா குக் ஆயிருக்கு. இப்போ நம்மளுடைய ராஜ்மா கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தி இல்லை அப்படின்னா இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி விட்டுக்கோங்க. இதை மூடி போட்டு 1-2 நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டு பரிமாறுங்க. சூடாக பரிமாறினீங்கன்னா சூப்பராக இருக்கும். சூப்பரான டேஸ்டான ராஜ்மா கறி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இது வந்து சாப்பாடு, புலாவ், சப்பாத்தி எது கூட வேணால் சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஊர் டேஸ்டான இந்த ராஜ்மா கறியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் திதில் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்யூ.